ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரத பூஜை புதுசாக நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி பண்ணணும்னு தெரியல, முதல் தடவை பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்துட்டு கலசம் வச்சு தான் பண்ணுவோம். நாங்கள் 21 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாமியார் வீட்டு சைடில் பழக்கம் இல்லை, இருந்தாலுமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் நம்ம வரலட்சுமி விரத சாமி கும்பிட்றதுக்கு யாருடைய பர்மிஷனும் தேவை கிடையாது, மனதார நம்மளுடைய பிரார்த்தனை இருந்தால் மட்டுமே போதும். அதனால் வந்துட்டு தைரியமாக பயப்படாமல் யார் வேணாலுமே இந்த பூஜையை பண்ணலாம். எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் படம் வச்சு கும்பிட்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு மணப்பலவை எடுத்துகிட்டு நல்லா அழகாக அரிசி மாவில் கோலம் போட்டுக்கிட்டு மஞ்சள் தடவி வெத்தலை பாக்கு அச்சது ரெண்டு போட்டு 1 ரூபாய் காயின் வச்சுட்டு மேலே நல்லா வெள்ளை துணி போட்டு, ஏன்னா கலசம் வைக்கல இல்லைங்களா, படம் தானே வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா அழகாக மகாலட்சுமி படம் இருந்தால், உங்ககிட்ட எந்த படம் இருக்கோ மகாலட்சுமி படம், அந்த படத்தை நல்லா அழகாக வச்சு நல்லா தொடச்சிட்டு நல்லா ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் நல்லா அழகாக வச்சுட்டு நல்லா குங்குமம் நல்லா பளிச்சின்னு நல்லா பெருசாக அழகாக நெத்தியில் வைங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா அழகாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. பயப்படாமல் இந்த பூஜை பண்ணலாம். ரொம்பவுமே எளிமையாக சிம்பிளாகவே இந்த பூஜை பண்ணலாம். தாயோடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன புஷ்பம் இருக்கோ அதை சாத்துங்க. வாசன மலர்கள் சாத்துறது ரொம்பவுமே விசேஷம். மருவு, தவளம், சம்மங்கி, சாமந்தி, மல்லி, முல்லை, இந்த மாதிரி முக்கியமாக தாழம்பு கிடச்ச சாத்துறது ரொம்பவுமே விசேஷம். நான் வந்துட்டு நான் டெமோ காட்டணும் அப்படின்றதுனால என்கிட்ட இந்த கிடைச்ச மலர்களை வச்சு நான் சாத்தி உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறேன். அதே மாதிரி ஒரு மஞ்சள் கயிறில் தாலி சரடில் மஞ்சள் கிழங்கு கட்டி தாயாரம்மாவுக்கு சாத்திருங்க. சாத்திட்டு படமெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு முதல் நாள் வியாழக்கிழமை பண்ணுறான்றவங்க இந்த ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் வந்து வாசற்படி இருக்குது பார்த்தீங்களா, உள்வாசலேருந்து அழைச்சி வரலட்சுமி தாயாரம்மா எங்கள் வீட்டுக்கு எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொண்டு வந்து பூஜை ரூமில் வைக்கலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வைக்கிறவங்க பூஜை அறையிலே வச்சு இந்த மாதிரி நீங்கள் படத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். விநாயகரை முதல்ல வழிபாடு செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம், இந்த ரெண்டுவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம நிறைவாக பண்ண முடியும். விநாயகருக்கு இந்த குலதெய்வத்துக்கு சொம்பில் நான் என்ன பண்ணேன்னா, சுத்தமான தண்ணி, மஞ்சள், மஞ்சத்தூள், 1 லெமன், 1 ரூபாய் காயின், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டு குலதெய்வத்தையும் அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு ரெடி பண்ணிட்டேன். மஞ்சள் பிள்ளையாருக்கும் வந்து மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு 2 அச்சதை போட்டு 2 அருகம்பல் வச்சு கொஞ்சோண்டு புஷ்பம் வச்சு பிள்ளையாரையுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது தாயாரம்மாவுக்கு பிடிச்ச மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ விளக்குகள் வேணாலுமே நம்ம ஏற்றலாம், டெக்ரேஷன் பண்ணலாம். 5 முக திரி போட்ட குத்து விளக்குமே 2 பக்கமும் வச்சுக்கலாம். நடுவில் ஒரு காமாட்சியம்மன் விளக்கு வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். என்கிட்ட இந்த விளக்கு இருக்குது, அதை நான் இப்போ வச்சு நான் உங்களுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வஸ்திரம் சாத்தனம், சந்தனம், குங்குமம், புஷ்பம் எல்லாம் சாத்திரம் இல்லைங்களா. உங்ககிட்ட தங்க நகைகள் இருந்தாலும் செயின் இருந்தாலுமே நீங்கள் படத்துக்கு போடலாம், நான் மறந்துட்டேன் நானே. அந்த மாதிரி புஷ்பம் வஸ்திரம் எல்லாமே சாத்தணும் இல்லைங்களா. அதனால் நான் மேலே ஃபோட்டோக்கு மேலே வஸ்திரம் சாத்த முடியல, புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ப்ளவுஸ் பீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கீழே விழுந்துற போது விளக்கெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால நான் பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு அஷ்டலட்சுமி, 8 லட்சுமி கூட வரலட்சுமியும் சேர்த்து 9 லட்சுமி இல்லைங்களா. அதனால் நம்ம 9 வெத்தலை, 9 களிப்பாக்கு, 9 மஞ்சள் கிழங்கு வைக்கணும். அப்புறம் தாலி சரடு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ பழங்கள் இருக்குதோ அவ்வளோ பழங்களும் நீங்கள் வைக்கலாம். கூட நெல்லிக்கை சேர்த்து வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். கண்ணாடி வளையல், மருதாணி, சீப்பு, கண்மை, காதல கருவமணி, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் வச்சு வழிபடுறது ரொம்பவுமே விசேஷம். அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனைக்கு வந்துட்டு மஞ்சள் கலந்த அச்சதை, அப்புறம் வந்துட்டு குங்குமம், உதிரி புஷ்பங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அர்ச்சனைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 1 ரூபாய் காயின்ஸ் இருந்தாலுமே, 108 காயின்ஸ் இருந்தாலுமே அதையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அது எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எல்லா காயினுமே கொட்டி ஒரு தட்டில் கொட்டி சந்தன குங்குமம் புஷ்பம் அதெல்லாமே அந்த தட்டில் கொட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 108 காயின் இருந்தாலும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் விளக்கை ஏற்றணும். விநாயகரப்பா, இந்த பூஜையை ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக
சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் மன்னித்து எங்களை இந்த பூஜையிலேருந்துட்டு மனநிறைவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நம்ம விநாயகருக்கு வந்துட்டு நம்ம என்ன ஸ்லோகம் தெரியுதோ நம்ம அந்த ஸ்லோகம் சொல்லி பிள்ளையாருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பழத்தை வந்து நாம் வந்துட்டு நெய்வேத்தியமாக கொடுக்கணும். நம்ம விநாயகருக்கு நம்ம வந்து நெய்வேத்தியமாக கொடுக்குறது ரொம்பவுமே விசேஷம். நான் வந்துட்டு ஒரு வெள்ளை கட்டி உண்டையாக வந்துட்டு விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு விநாயகர் பூஜையை நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளையார்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட போய் இந்த உங்களுடைய அனுகிரகமும் உங்களுடைய துணையும் எங்களுக்கு வேணும், இந்த பூஜையை நல்லபடியாக வழி நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நம்ம வாங்கிடணும், அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தாயார் பூஜை மகாலட்சுமி பூஜை நம்ம செய்ய தொடங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன எவ்வளோ பழம் வேணாலும் இருக்க நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். என்ன கையான பிரசாதம் உங்களுக்கு எல்லாம் செய்ய தோணுதோ அதெல்லாமே வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பண்ணலாம். அந்த மாதிரி தூபதீபெல்லாம் காமிச்சிட்டு பிள்ளையார் பூஜையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தாயார் பூஜை பண்ணணும். இந்த மாதிரி புஷ்பம் ரெண்டு அச்சதை குங்குமம் வச்சுட்டு ஓம் வரலட்சுமி தாயே போற்றி, ஓம் வரலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி 108 முறை போற்றி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 108 நாமாவளி இருக்குது வரலட்சுமி தாயினுடையது, அவங்களுடைய 108 போற்றின்றது அந்த 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 மந்திரத்தையும் சொல்லலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை கூடமே ஓம் வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருள்வாயாக, ஓம் வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருள்வாயாக இப்படி கூடவே நீங்கள் வந்து சொல்லி பூஜை பண்ணலாம். அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படி இல்லைன்னா அந்த 1 ரூபாய் காய் 108 சேர்த்து வச்சு இப்படி கூட நீங்கள் பூஜை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு தூப தீபெல்லாம் காமிச்சிட்டு அன்றைக்கி வந்துட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் வந்துட்டு பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம். புட்டு செஞ்சு படைக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். அவங்கவுங்களுக்கு விருப்பம் வடை சக்கரை பொங்கல் சுண்டல் அப்பம் என்ன வேணாலும் நம்மளால் செய்ய முடியுது. எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். அவ்வளோதான், மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம இந்த வரலட்சுமி பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறவங்க எந்த தயக்கம் இல்லாமல் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.